பாரதி வாங்கடா. உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கின்ற சன் டிவியினுடைய ரசிக பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவன்பு கலந்த வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தம்பி பேசியிருக்கிற போது நமக்கு முதல்ல மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கு. இந்த இள வயதில் பாருங்களேன், ஔவையாரை சொல்றாரு, வள்ளுவரை சொல்றாரு, எல்லா விதமான இலக்கியங்களையும் எடுத்து எடுத்து சொல்றாரு. தம்பி ஒரே ஒரு கேள்வி, இங்க ஒரு 10 நிமிஷம் தானே பேச போறோம், 10 நிமிஷம் பேசுறதுல ஜெயிக்கிறதுக்கே நீங்க இவ்வளவு படிக்க வேண்டியிருக்கே. நீங்க ஒரு 90-100 வயது இந்த மண்ணில நல்லா வாழணும்ல நீங்க, அப்ப எவ்வளவு படிக்கணும் நீங்க என்பதை சொல்லாமல் இந்த மேடையிலே சொல்லி சென்றிருக்கின்ற இந்த அன்பு இளைஞனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவருக்கு சில வருத்தங்கள் இருக்கு ஐயா. இப்போ எஜுகேஷன் லோனை திருப்பி கட்ட சொல்கிறாங்கன்னு அவர் வருத்தப்படுற. நீங்கள் லோன் வாங்கினா நீங்கள் தான் கட்டணும். ஒருவேளை கட்ட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பக்கத்தில் ராஜா சார் இருக்கார், 10,000 ரூபாய் கொடுத்தால் ஒரு கல்வி, 1,00,000 ரூபாய் கொடுத்தால் வேறு ஒரு கல்வி சொன்னார் இல்ல. ஒண்ணுமே கொடுக்காம அரசு பள்ளியிலே படித்து எங்களுடைய குழந்தைகள் எத்தனை பேர் பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க. தம்பி ஒன்னும் சொல்ல முடியாதுங்க. தம்பி ஒரே ஒரு அட்வைஸ் சொல்லட்டா, நாம நல்லா இருந்தா மாத்திரம் போராது, நாம சேர்ற இடமும் சரியா இருக்கணும். தப்பான கூட்டணியில போய் மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணா, ஏன்னா உங்களுக்கு அப்புறம் ஒருத்தர் வரப்போறாரு, பட்டிமன்ற புயல், பட்டிமன்ற சுனாமி. சுனாமியா வினாமியாமா? இதுக்குதான் எங்க நடுவர் வேணுங்கிறது. செல்வம்னு வந்த உடனேயே பினாமி வந்துருது பாத்தீங்களா. படிப்புக்கு எவனாவது பினாமி வைக்க முடியுமா? நீங்கள் கல்யாணத்துக்கு போனால் நகையை போட்டு கொழுவீர்களா? டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் போட்டுட்டு போவோம், ரொம்ப பெருசாக கொடுக்குறாங்க, கொஞ்சம் சின்னதாக கொடுத்தா போட்டுட்டு போவோம். இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட், இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தலைவர் வேற இனிமேல் வந்து பேச போகிற. சரி, அவர் சொல்கிறார் உண்மை தானே, நம்ம நகைகள் இருந்தால் பெண்கள் சந்தோஷமாக போட்டுட்டு தான் போவோம். ஆமாம், எதுக்கு மறுக்கணும்? ஆனால் அவ்வளவு பிடித்த அந்த நகையை மற்ற நகைகளை விடுங்க, தாலி கொடிய கூட ஒரு தாய் போய் அடகு வைப்பா. எதுக்கு தெரியுமா? புள்ள படிக்கணும்னா அதை கூட அடகு வைப்பா சார். அதுதான் சார் கல்விக்கு இருக்கிற முக்கியத்துவம். தம்பி நல்ல தம்பி, நான் சொன்னல சேர்மானம் தான் சரியில்லை. தம்பி நாங்க வேணா ஒரு சீட்டு தரோம், இங்க வரலாம், எப்போ வேணாலும் கூட்டணிகள் மாறலாம், ஒரு விதமான பிரச்சனையும் நமக்கு கிடையாது. நேரம் அப்படி அவருக்கு மாசம் பிறந்த உடனே பொட்டில் அடிக்கிற மாதிரி பட்டுன்னு மெசேஜ் வருதான் சார். பொட்டில் அடிக்கிற மாதிரி பட்டுன்னு மெசேஜ் வருது. பணத்தை போட்டிருக்கானா, இருக்கிற பணத்தையும் உருவிட்டு ஓடி போயிட்டானா தெரியறதுக்கே கல்வி இல்லாம என்ன தம்பி முடியும்? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அவருக்கு முன்னாடி இவர் 30 நாளைக்கு 35 கூட்டம் போறாரா? உங்களுக்கு ஏன் சார் போறாரு? அவருக்கு ஊட்டியில ஒரு வீடும், கொடைக்கானல்ல ஒரு வீடும், இத்தனையும் சொல்லிட்டு இதெல்லாம் உதாரணமே தவிர உண்மை அல்ல. அப்போ எது உண்மை? எனக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அது உண்மையே தவிர உதாரணம் இல்லை. உங்களுக்கு என்ன வருத்தம்? இப்போ இவர் நிறைய கூட்டத்துக்கு போறாரேன்னு வருத்தமா? உங்களுக்கு ஒரே ஒரு மனைவி இருக்காங்களேன்னு வருத்தமா? பணம் இருந்தாலே அப்படிதான் சார். மற்றவங்களுக்கு எது கிடைச்சாலும் உங்களுக்கு பிடிக்காது. ஆல்ஃபிரட் நோபலை பத்தி நீங்க சொல்லலாமா? ஆல்ஃபிரட் நோபல் பெரிய பணக்காரருங்க, மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருந்தது அவர்கிட்ட. அவரு படிப்பு வளருவதற்கும் அறிவு துறைகள் இன்னும் விகசிப்பதற்கும் என்னுடைய பணத்தை எல்லாம் நான் கொடுத்து விடுகிறேன் என்று ஆல்ஃபிரட் நோபல் முடிவு செய்தார் என்றால், பணத்தை விட கல்விதான் உயர்ந்தது என்று முடிவு செய்த ஆல்ஃபிரட் நோபலின் கதையை சிவகுமார் எங்கள் அணிக்காக வந்து சொல்லியிருக்கிறார். நன்றி சிவகுமார். அதை சிவகுமார் பேசுகிற போது சொல்றார், இந்த உலகத்துல என்னென்ன சிறந்தது கிடைச்சாலும் அதை செல்வம்னு நாம சொல்லிடுவோம். கலைனா கலை செல்வம்னு சொல்லுவோம், பிள்ளைனா பிள்ளை செல்வம்னு சொல்லுவோம். ஆனா எது செல்வம் என்பதை வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் சிவகுமார், உங்களுக்கு தெரியுமா?
கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சிவகுமார் என்ன சொன்னார்னா, வறுமை எங்கே இருக்கிறதோ அங்கே ஒழுக்க மீறல்கள் இருக்கும் என்று சொன்னார். உண்மையா? உண்மையா? பணம் இருக்கிற இடத்தில் தான் அறம் மீறல்கள் நடக்கின்றன இந்த சமூகத்தில். வறுமை இருக்கிற இடத்துல ஒழுக்க மீறல்கள் இருக்க, வறுமையிலும் செம்மை என்பதுதான் இந்த நிலத்தினுடைய, இந்த தமிழ் மண்ணினுடைய பண்பு. சிவகுமார் மறந்துடாது. ரெண்டே ரெண்டு செய்தியை சொல்லிவிட்டு நான் விடை பெற்றுக் கொள்ளப் போகின்றேன். கல்வி எதை உயர்த்தும்? கல்வி ஒன்றுதான் தனி மாணவனை மாத்திரம் அல்ல, ஒரு குடும்பத்தின் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு வல்லமை வாய்ந்து. நிறைவாக ஒரே ஒரு கருத்து சொல்றேன். உங்கள் பாட்டிகள் வாழ்ந்த வாழ்க்கையைத்தான் உங்கள் மகள்கள் வாழ்கிறார்களா? எப்படி மாறிச்சு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இருட்டில தூக்கி வீசப்பட்ட பெண்கள் இன்றைக்கு ஒளி மிளிர நிற்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? தீண்டாமையே வாழ்க்கை என்று இருந்த ஒரு சமூகத்தில் தீண்டாமை சட்ட மீறல் என்று சட்டம் இயற்றப்பட்டதே, அது பணக்காரர்களால் இயற்றப்பட்ட சட்டமா அறிவாளிகளால் இயற்றப்பட்ட சட்டமா? நமக்கு தெரிஞ்சு மாற்றுத்திறனாளிகளை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி நாம கூட்டிட்டு இருந்தோம், இன்றைக்கு அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்ற வார்த்தை சொல்லுகிறோமே. இந்த மாற்றங்கள் எல்லாம் சமூகத்தில் எப்படி வந்தன? நம்ம கண்ணு முன்னாடி 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்துல எத்தனை மாற்றங்கள் வந்திருக்கின்றன. இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்ததற்கு காரணம் பணம் படைத்தவர்களா கல்வியாளர்களா என்று இந்த அவையிலே நான் கேட்கின்றேன். அப்படி வருகின்ற மாற்றங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று 3 பேர் சொல்லலாம். ஆனால் அவர்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொன்னார் பிளாட்டோ. படிக்க தெரியாத அரசனாக இருப்பதை விட படிக்க தெரிந்த ஏழையாக இருப்பது மேல் என்று சொன்னார் மெக்காலே. நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை கைவிடலாம், நீங்கள் கற்ற கல்வி உங்களை ஒரு நாளும் கைவிடாது என்று சொன்னார் மகாத்மா காந்தி. இப்படிப்பட்ட அறிஞர்கள் எல்லாம் தங்களின் வாழ்க்கையை இந்த சமூகத்துக்கு கொடுத்த அறிவு சுடரை ஏற்றி இருக்கின்றார்கள். தயவு செய்து 3 பேர் கொண்ட இந்த குழு அதை அணைத்து விடக்கூடாது என்ற என்னுடைய விருப்பத்தை இங்கே பதிவு செய்து திரும்பவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி.